இந்த நல்ல நாளிலே, கர்த்தருடைய நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற நம்முடைய இந்த குழுவே தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்முடைய செய்கைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற தலைப்பிலே இந்த நாளில் நாம் நம்முடைய செய்தியை காணலாம். தேவனுடைய இந்த வார்த்தை நாம் கேட்கிறதின் தலைப்பு, நம்முடைய செய்கைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஈற்று தர வேண்டும். அதுவே நம்முடைய இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக இருக்கு. வழக்கமாக நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்று சொன்னால், அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே ஆவல் படுவோம். ஆனால் செயல்பாடு என்பது குறைவாகவே எப்பொழுதும் காணப்படும். செயல்பாடு என்பது குறைவாகவே எப்பொழுதுமே காணப்படுகிறது. ஒரு மந்திர சொல்லாக இப்பொழுது மாறிவிட்டது இந்த கிறிஸ்டியன்டம். கிறிஸ்தவ வட்டாரங்களிலே ஒரு மந்திர சொல்லாக மாறிவிட்டது என்ன என்று சொன்னால், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம், பேசாமல் இருங்க. தே வாண்ட் அஸ் டு பி சைலண்ட். பேசாமல் இருந்த போதும், தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அதை கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், தேவன் என்ன வல்லவர், பெரியவர், எல்லாவற்றையும் எல்லா அதிகாரமும் அவர் கையில் இருக்கு, நம்ம வந்து எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் சும்மா இருந்தால் போதும், தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்வார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அல்லது ஒரு நம்பிக்கை அல்லது அந்த வசன பகுதி நம்மை ஆளுமையாக ஆளுமை கொண்டிருக்கிறது. தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறாரா என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார், ஆதாமை கொண்டு வந்து அதில் விடுகிறார். அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் கஷ்டப்பட்டு வேலை செய்வது, பிரயாசப்பட்டு வேலை செய்வது எல்லாம் ஆதாம் பாவம் செய்ததுனாலே தான் நமக்கு இந்த கஷ்டம். இல்லைன்னா அப்படியே பழத்தை சாப்பிட்டு நம்ம பாட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம், எல்லாமே அதுவாக விளைந்து கொண்டிருக்கிறது. ஏன் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், சம்பாதிப்பதற்கு எனக்கு அவசியமா என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அல்ல. வேலை என்பது பாவம் செய்வதற்கு முன்பதாகவே கொடுக்கப்பட்டது. பாவம் என்பது உலகத்துக்குள்ளே வருவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை, அதாவது மனிதர்களை வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆதியாகமம் 2 அதிகாரம் ஆதியாகமம் 2 அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நம்ம மனுஷி அப்பொழுது உருவாக்கப்படவே இல்லை, அதற்கு கீழே தான் ஏவாள் உருவாக்கப்படுகிறாள். அதுக்கப்புறம் தான் வந்து பாவம் என்பது அந்த மீறுதல் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் தான் அந்த நீ வந்து வேர்வை சிந்த வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியங்கள். இப்ப வேலை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. யாரா இருந்தாலும் வேலை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். யாரும் சும்மா இருப்பதற்கு சொல்லவே இல்லை. ஒரு நாளும் God never wants us to be at a resting state. அவர் எப்பொழுதும் வேலை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே சும்மா இருப்பதற்காக நம்மை தேவன் படைக்கவே கிடையாது. அதை நாம் முதலாவது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் வெளிநாட்டில் சுத்தி கொண்டு தான் இருக்கேன். சம்பாதித்து தான் என்னுடைய ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் காரியங்களையும் நான் செய்வது. சுய சம்பாத்தியத்தில் தேவன் கொடுத்த பலம், பலம் இருக்கிற வரைக்கும் நாம் அனைவரும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னொரு பையிலிருந்து வாங்கி நம்ம பையில போட்டு நம்ம பையிலேருந்து இன்னொருத்தர் கொடுக்கறது அல்ல ஊழியம். நாம் கையில தெம்பு இருக்கிறது வரைக்கும் உழைக்க வேண்டியது அவசியம். பவுல் அதான் சொல்லிக்கப்பட்டு சொன்னார், வேலை செய்ய மனது இல்லாதவங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவும் கூடாதுன்னு சொன்னார். எனக்கு வந்து எவ்வளவு நாள் நமக்கு தெம்பு இருக்கிறதோ நாம் வேலை செய்ய வேண்டும். சரி, அப்படின்னா சும்மா இருங்கள், தேவன் யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிற பதம் எதை சொல்லுகிறது? யாத்ராமும் 14 அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 14 அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அங்கே இருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறார்கள். அவர்கள் நாள் முழுக்க, வருடங்கள் முழுக்க, 430 வருடங்களாக செய்த வேலையை, ஊதியங்களை எடுத்துக்கொண்டு புறப்படுவது மாத்திரமல்ல, தேவன் அவர்கள் செய்த வேலைக்கு தக்க போனஸையும்
இன்றம் வெட்டியையும் அவர்களுக்கு வர வேண்டிய வட்டியும் முதலுமாக எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆடு மாடுகள் வெள்ளி பொன் எல்லாவற்றையும் வாரி கொண்டு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். வந்து கொண்டிருக்கும் பொழுது சந்தோஷமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கென்று ஒரு நாடு வரப்போகிறது, நமக்கென்று ஒரு தேசம், நமக்கென்று ஒரு உரிமை, நம்முடைய நாடு, நாம் ஆளப்போகிறோம் என்று சொல்லி தேவனை கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் வந்து கொண்டிருக்க இவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிராக அவர்களுக்கு சிவந்த சமுத்திரம் வந்து தடையாய் நிற்கிறது. அதை பார்த்த மாத்திரத்திலே இவர்களுக்கு பயம் கொடுத்து விட்டது. பின்பாக பார்க்கும் பொழுது எகிப்திய ராணுவம் பார்வன் வந்து கொண்டிருக்கிறான், இவர்கள் நடுவே மாட்டிக்கொண்டார்கள். முன்பு ஓடுவதற்கு இடம் இல்லை, சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, இப்பொழுது ஒரு சாண்ட்விட்சை போல நடுவாக மாட்டிக்கொண்ட பொழுது அவர்கள் கதற ஆரம்பிக்கிறார்கள். இடது பக்கம் போக முடியவில்லை, வலது பக்கம் போக முடியவில்லை, முன்பாக போக முடியவில்லை, பின்பாக வர முடியவில்லை. அதான் தாவீது உணர்ந்து அதை சொல்கிறார். ஐ திங்க் 139 சாம்ஸ் 139:5 பார்க்கும் பொழுது முற்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை தாங்குகிறீர். அந்த வசனத்தை வாசிங்க. 139:5 சங்கீதம் 135:5 139:5 முற்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஒரு 3 dimensional மூன்று பக்கமும் பின்னதாகவும் முன்னதாகவும் கீழே பூமி இருக்கிறது, மேலே தேவனுடைய செயல்பாடு. இப்போ பார்வோன் பின்னாடி வருகிறான், இவர்கள் பின்பக்கமாக ஓட முடியவில்லை. முன்னதாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், சிவந்த சமுத்திரம்னா ரெட் கலரா இருக்கும் அப்படின்னு கிடையாது. நாங்கள் போயிருந்தேன், அது வந்து அந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகள் சிவந்த பாறைகள், ரெட் ராக், அதனாலதான் அதுக்கு பேர் சிவந்த சமுத்திரம் அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த சிவந்த சமுத்திரம் முன்னதாக இருக்கிறது, எங்களால் எங்கேயும் போக முடியவில்லை, கீழே போய் இப்போ அவர்களுக்கு வேற வழியே இல்லை, மேலே பார்க்கிறார்கள், தேவனை பார்க்கிறார்கள். ஐயோ நாங்கள் என்ன செய்வது? யாத்ராகமம் 14:10 வாசிங்க. 14:10 பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த பயம் வந்த பொழுதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எல்லாம் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், நான் சம்பாத்தியத்தை கொடுத்தார், என்னுடைய மூதாதையர் சம்பாத்தியத்தையும் அவருக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார், வாரி கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன், அவர் அல்லவா ஹி ஒன்லி ஹாஸ் ப்ராமிஸ் மீ தட் ஹி வில் கிவ் மீ எ நேஷன், ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று அவர் அல்லவா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். இப்போ என்ன பண்றது? ஐயோ நாங்கள் இந்த வனாந்திரத்திலே விழுந்து போக போகிறோமோ, எங்களுக்கு அந்த ஊர்ல எங்களுக்கு கல்லறை இல்லையா, எங்களுக்கு அங்கே சுடுகாடு இல்லையா, இந்த இடத்திலே கொண்டு வந்த வனாந்திரத்தில் எங்களை சாக ஒப்பு கொடுத்தீரோ என்று அவர்கள் பேசும் பொழுதுதான் மோசே உடனே இந்த தார்மீக மந்திரத்தை அவர் சொல்றார். 14 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நம்ம இப்போ நம்ம பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு இந்த வியாபாரத்தில் பயன்படுத்தப்படுகிற வசனங்களை பார்த்து நம்ம ஆறுதல் பட்டுகிறது. வியாபாரத்தில் பயன்படுகிற வசனங்கள், இதெல்லாம் வியாபார வசனங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், அப்பா அப்பா ஆண்டவரே நல்லா இருக்கும். பசிக்குது, பயங்கர பசி, இந்த வசனத்தை பார்த்துட்டு பேசாமல் இருப்போமா? பேசாமல் இருக்க வேண்டியதானே, சும்மா இருப்பீர்கள், ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு. போய் சமைக்க தெரியுது, சமையல் இல்லைன்னா சாப்பாடு இல்லைன்னா போய் சாமான் வாங்க தெரியுது, சமைத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏன் அந்த வசனத்தை சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே, ஆண்டவர் வந்து பார்த்து கொள்வார், சும்மா இருப்பீர்கள், ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார்னு. அப்போ மாத்திரம் என் செயல்பாடு வருது. இப்போ தேவன் இங்கே கேட்குறாரு, உனக்கு நான் எல்லாம் கொடுத்தாச்சு, நவ் இட் இஸ் யுவர் டியூட்டி டு கேரி அவுட் வாட் ஐ ஹவ் கிவன் யூ. நான் கொடுத்ததை நீ செயல்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் கொடுத்தா இருக்கு, நீ தான் அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. என்னைய பார்த்துக்கிட்டு என்னதுக்கு நீ பார்த்துட்டு இருக்கிற? என்ன என்னது நீ பார்த்துட்டு இருக்க? ஐ ஹவ் கிவன் யூ, உன் கையில இருக்கு, உன்னுடையத்துல இருக்கு, உன்னுடைய கரங்களில எல்லாம் இருக்கிறது, நீ போக வேண்டியதானே முன்னாடி. சமுத்திரம் இருந்தா என்ன பிரச்சனை உனக்கு? அவர்கிட்ட கேட்கணும், ஐயோ என்ன பண்றது, நான் மாட்டிக்கொண்டேன், என்னை காப்பாற்றுங்கள் அல்ல, வாட் ஐ ஹாவ் டு டூ ஃபார் தட், நான் என்ன பண்ணணும்? சமுத்திரம் இருக்கு, ஏதோ ஒரு வழி இருக்கு, ஏதோ ஒரு வழி இருக்கிறது, நான் அதை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு 25 ஆயிடுச்சு அப்படின்னா பொண்ணு தேடுறோம் அப்படின்னா, பொண்ணை தேட தான் எங்கேயோ இருக்கு ஒரு பொண்ணு, அதை நம்ம கண்டுதான் பிடிக்கணுமே, இனிமேல் பிறந்து வருவதற்காக நம்ம நினைப்பது அல்ல.
ஏனென்றால் அங்கே ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. இட் இஸ் அவர் டியூட்டி, நம்முடைய கடமை என்னென்றால் தேடி பிடிக்க வேண்டும். இப்போ சமுத்திரம் வந்து விட்டது, மோசே தேவனிடத்திலே முறையிடுகிற ஒரு காரியத்திலே நீங்க சும்மா இருங்கன்னு சொன்னா தேவன் சொல்றாரு, உனக்கு என்ன நீ சும்மா இருக்க அவனை கொடுத்தேன், முன்னாடி போ, என்னிடத்துல என்னத்திற்கு முறையிடுகிறீர்கள்? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி 15வது வசனம் பாருங்க, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு உடனே பிளாக், ஒரு பிரச்சனை வந்துருச்சு உடனே பிளாக், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அங்கேயே ஸ்ட்ரக், என்னன்னா தேவன் பார்த்துக்கொள்வார். நாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறோம், அதை பண்றோம் இதை பண்றோம், என்னதுக்கு? தேவன் உங்களுக்கு வேண்டிய விலை அவர் கொடுத்திருக்கிறார், இது என்னுடைய கடமை, இப்பொழுது நான் முன்னாடி போக வேண்டும். நான் செயல்படாமல், நான் காரியத்தை செயல்படுத்தாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் பேசாம அவரும் உட்கார்ந்து கொண்டு இருப்பார். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் முன்னாடி கடந்து செல்ல வேண்டும். ஐ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பதற்காக தேவன் நம்மை படைக்கவே இல்லை. ஏதேன் தோட்டத்திலே பழங்கள் இருந்தது, எல்லா செழிப்புகளும் இருந்தது, தண்ணீர் இருந்தது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் தேவன் ஆதாமை கொண்டு வந்து விட்ட பொழுது சொன்னால் நீ அதை பண்படுத்த வேண்டும், நீ அதில் வேலை செய்ய வேண்டும், உழைத்து அதில் நீ சாப்பிட வேண்டும். ஒருவேளை லேசா தண்ணீர் ஊற்றினா மரம் காய்ச்சிருக்கலாம், இன்றைக்கு மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லாத இருந்திருக்கும். ஏனென்றால் அது பாவம் வந்ததுக்கு பின்பதாக தான் அந்த பிரயாசம் வந்தது. ஆனால் வேலை என்பது அவசியமா இருக்கிறது. அநேகர் சிலர் இந்த நாமகரண கூட்டத்தார் மத்தியில சொல்றது, வேலை என்பது சாபம், வேலை செய்யறவங்க ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியம் செய்யறவங்க வேலை செய்யக்கூடாது, இது சாபம், அது வந்து உத்தமம் அப்படின்னு. அப்படி கிடையாது, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது என்கிற வசனம் மேமன் என்கிற ஒரு விக்கிரகத்தை குறிக்கிறது. விக்கிரகத்திற்கும் தேவனுக்கும் ஒரு நாளே ஊழியம் செய்யக்கூடாது. ஆசையோடு, காசு ஆசையோடு, பண ஆசையோடு இருக்கிறவன் ஊழியம் செய்ய முடியாது என்கிற பதமே அன்றி, ஊழிய செய்கிறவன் வேலை செய்யக்கூடாது என்கிற எந்த கோட்பாடும் பைபிளில் இல்லை. இன்ஃபேக்ட் இட் இஸ் இன் அதர் சைட், ஊழியம் வேலை செய்யாத பிரியப்படாதவன் ஊழியம் செய்ய கூடாது என்றுதான் கட்டளை இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. இப்போ தேவன் சொல்றாரு, நீ முன்னாடி போ, உனக்கு என்ன, ஏன் நின்று கொண்டிருக்கிறாய், முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லுகிற அந்த பதத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய செய்திக்குள்ளாய் வரலாம். யாக்கோபு 21வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் சொல்றார் இந்த வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு 5:16 வசனம் பாருங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அதுக்கப்புறம் தான் நீதிமான்ற வார்த்தை வருது. முதலாவது ஒருவர் ஒருவர் நீங்கள் ஒப்புரவாகுங்கள், அதுக்கப்புறம் அங்க நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பெருந்துள்ளதா இருக்கிறது என்று சொல்கிறார். யாக்கோபு 1:21 நாம வாசிக்க கேட்டோம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், நாம் வசனத்தை கேட்கிறோம் புரிந்து கொள்கிறோம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது அல்ல, அங்கதான் அந்த ப்ராப்ளம் வருகிறது. நான் ஒரு கேள்வி பதில் குழு நடத்திட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 5 வருஷமா, ஏறத்தாழ 2500 பேர் அதில் இருக்கிறாங்க. நிறைய கேள்விகள் கேட்பார்கள். ஒருத்தர் கேட்டார், பேப்டிசம் எடுத்தாதான் கர்த்தருடைய பந்தி எடுக்கணும்னு பைபிள் எங்க போட்டிருக்கு அப்படின்னா, நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். பாவ மன்னிப்புக்குன்னு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது 3 தடவை முக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ், இட்லி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டார் கர்த்தருடைய பந்தியில். நான் கோதுமை தான் யூஸ் பண்ணணும் பைபிளில் போட்டிருக்கா, திராட்சை ரசம் தான் போடணுமா, ஏன் நாங்கள் பெப்சி யூஸ் பண்ணக்கூடாதா, நாங்கள் வந்து மிரண்டா சென்னையில் ஒரு கிறிஸ்டின் சபை ஒரு ஊழியர் ஒருத்தர் ஃபேண்டா கொண்டு வந்தார், கட்டி விட்டாங்க.
அப்போ அந்த இது தெரியல, எதுக்காக நாம் யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணணும். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கான வசனங்களை சொல்லும் பொழுது கீழ்ப்படுகிற மனம் இருக்கானா கீழ்ப்படுகிற மனம் இல்லை. நீங்க எப்ப ஞானஸ்நானம் எடுத்தீங்க? நாங்கள் சின்ன வயசுல எடுத்துட்டோம். எப்படி ஞானஸ்நானம் எடுத்தீங்க? எங்க ஊழியக்காரர் வந்தாரோ துறை வந்தாரோ எங்களை முக்கிய எடுத்துட்டாங்க. ஏன் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? தெரியாது. ஞானஸ்நானம் சொன்னாங்க, நாங்கள் எடுத்துட்டோம். அப்ப என்ன சொல்லி உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க? இல்ல ஞானஸ்நானம் எடுத்தாதான் நாங்க சபையில சேர்த்துக்கோம், அப்பதான் வந்து நீங்க பரலோகம் போகலான்னு சொன்னாங்க, நாங்க எடுத்துட்டோம். சின்ன பிள்ளைங்க சிறு வயசுல விளையாடுறது மாதிரி சமைச்சு விளையாடுவாங்க, சமைச்சு விளையாடுவாங்க. இந்த பெரியவங்க செய்யறதெல்லாம் அவங்க ஒரு மாக்கப் மாதிரி அவங்க செய்வாங்க. அந்த மாதிரியாக ஆகிவிட்டது. நான் ஞானஸ்நானம் எடுப்பதா இருந்தால் ஏன் எடுக்கிறேன், எதற்கு எடுக்கிறேன், எதற்காக நான் எடுக்க வேண்டும், அவசியம் என்ன, யார் எனக்கு கொடுக்கிறார், என்ன நோக்கத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன், இதெல்லாம் புரிந்து எடுக்காவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை. ஒரு வேலைக்கு சேரலாம், எதுக்கு வேலைக்கு சேரலாம், தெரிஞ்சு சேரலன்னு சொன்னா வேஸ்ட். அது அப்போ அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் எல்லா துர்க்குணங்களையும் அழுக்குகளையும் ஒழித்து விட்டு வசனங்களை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் த வேர்ட்ஸ், என்ன இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நான் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் எடுக்கவில்லை அப்படின்னா எடுக்க வேண்டும். இப்போ ரெண்டு ஞானஸ்நானம் ஆயிருமே அப்படின்னு உடனே ஒருத்தர் கேட்டார். அதெல்லாம் இந்த கேள்வியில் வர வந்தது இல்லை. ரெண்டு ஞானஸ்நானம் ஆயிருமே, நீ முதல்ல எடுத்ததே ஞானஸ்நானமே இல்லையே, முதல்ல எடுத்ததே ஞானஸ்நானம் இல்லை, ஒரே ஞானஸ்நானம் தான், அது ஒழுங்கான ஞானஸ்நானம். தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் உடனே மற்ற மக்கள் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் அடுத்தது போயிடுவாங்க. பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் சாரி அக்னி ஞானஸ்நானம் அப்படின்வாங்க, பரிசுத்தாவி ஞானஸ்நானம் என்னமோ சொல்லிட்டு போட்டோம். ஐ டோன்ட் வாண்ட் டு, இந்த ஒரு தலைப்பில் நான் அதை கொண்டு வந்து நம்முடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நாம் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் செயல்பாடு வருகிறது, இல்லைன்னு சொன்னால் அது வீணாக போய்விடுகிறது. அந்த அடுத்த வசனத்தில் சொல்றார் பாருங்க, 22வது வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்கிறவனா மாத்திரம் இல்ல, எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், எல்லாம் கேட்கிறோம், நிறைய கேட்கிறோம், வாட்ஸ்அப்ல கேட்கிறோம், யூடியூப்ல கேட்கிறோம், செய்தியில கேட்கிறோம், ரேடியோல கேட்கிறோம், நேரடியாக கேட்கிறோம், எவ்வளவு கேட்டாலும் உள்ளே போய்கொண்டிருக்கிறதே அன்றி செயல்பாடுகளே இல்லை. கிறிஸ்தவம் முடங்கி கிடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சும்மா இருங்க, தேவன் பார்த்து கொள்வார். சும்மா இருந்தா ஒண்ணும் நடக்காது, கோமா தான் போகும், ஒன்றும் நடக்காது. நாம் செயல்படாவிடில் எதுவுமே நடக்காது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அவர் சொன்னார், என்னை நோக்கி நீ கூப்பிடாத. மத்தே 7:21 சொல்றார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் என்ன பண்ண மாட்டான், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் போவதில்லை. 7:21 வாசிங்க, மத்தேயு சாரத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. செய்கிறவன் சொல்லுகிறவன், அதான் அந்த வசனத்தை பார்க்கணும். சொல்லுகிறவன் அல்ல, செய்கிறவன் தான் உள்ள போக முடியும். இப்போ யார் சொல்றதுபடி செய்யணும்? பிதாவானவர் சொல்கிறதுபடி செய்யணும். பிதாவானவருடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சொல்லப்பட்ட வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதி வைக்கிறார். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வார்த்தைகளை நாம் செயல்படுத்தாவிடில் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:23 என்ன சொல்வது பாருங்க, எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். வசனத்தை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். இந்த பைபிளை படிக்கும் பொழுது ஒப்பிடுறார், என்ன ஒப்பிடுறாருன்னா, நம்ம கண்ணாடியை பார்க்குறோம், நம்ம முகத்தை பார்க்குறோம், பார்த்துட்டு அந்த முகம் போனோம்னா நம்ம முகம் மறந்துடுதான். அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கல, நம்ம முகம் எப்படி நமக்கு மறக்கும்? கண்ணாடியை பார்க்குறோம், இந்த பக்கம் போனோம்னு மறந்துடுமா? எப்படி அந்த வசனம் சொல்லுது, எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். எப்படி நாம் அதை வந்து ஜட்ஜ் பண்ணுறது? இன்றைக்கு நாம் 2000 வருஷம் தாண்டி இருக்கிறோம், டெக்னாலஜி வளர்ந்து விட்டது.
எல்லா தொழில்நுட்பங்களிலும் நாம் மேலோங்கி இருக்கிறோம். ஒரு சின்ன புள்ளி அந்த கண்ணாடியில இருந்தா கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு கண்ணாடி தெளிவா இருக்கு. நம்முடைய முகத்துல ஒரு சின்ன ஒரு முடி லேசா எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா வெள்ளையோ கருப்போ சவப்போ உடனே அதை கண்டுபிடிக்க முடியுது. இது 70வது ஆண்டில் எழுதப்பட்ட நிருபம், கிபி 70வது ஆண்டில் எழுதப்பட்ட நிருபத்திலே அந்த காலத்துல கண்ணாடி எப்படி இருந்துச்சு அதை நம்ம ஓர பார்க்கணும். இப்போ நமக்கு கண்ணாடி இருக்கு. நம்முடைய நாம் பிறந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணாடி சரியா கிடையாது. இப்போ ஆனால் கிறிஸ்டல் கிளியரா வந்து கொண்டிருக்கிறது. 70வது ஆண்டில் எழுதப்பட்ட இந்த நிருபம் யாக்கோபு நிருபத்திலே கண்ணாடி எப்படி இருந்திருக்கு ஒரு பிரதிபலன், ஒருவேளை நம்ம அந்த இதுல பார்த்தா எப்படி இருக்கும், முகத்தை பார்த்தா ஒரு பிம்பம் தான் தெரியும், கிளாரிட்டி இருக்காது, கிளியரா நம்மளால பார்க்க முடியாது. ஒருவேளை பல்ஜா இருக்கும், உள்ள கான்கேவா இருக்கும், கான்வெக்ஸா இருக்கும். அவர்கள் எதிலே பயன்படுத்தியிருக்க முடியும் கண்ணாடியை? ஏதாவது ஒரு பாறை, பளிங்கு பாறை வைத்திருக்கலாம், அல்லது தண்ணீரை வைத்திருக்கலாம், அல்லது ஒரு மெட்டல் ஏதாவது ஒரு வச்சிருக்கலாம். எப்படியோ ஒரு ரிஃப்ளெக்ஷனை பயன்படுத்தி அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்க முடியும். அப்ப அவர்கள் முகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மங்களாக கலங்களாக ஏதோ ஒரு வகையில அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இதுதான் என்னுடைய முகம் என்று. உண்மையான முகம் அவர்களாலே பார்ப்பதற்கான பிரதிபலனுக்கான இடம் இல்லை. There was no camera, there was no lens, there was no mirror, there was no glass. அந்த காலங்களிலே யோபுல சொல்றார், கண்ணாடி வார்க்கப்படும் அப்படின்னு சொல்ற வசனம் இருக்கு. ஆச்சரியமான வசனங்கள். அந்த காலத்திலேயே 4000 வருடங்களுக்கு முன்னதாகவே கண்ணாடி வார்க்கப்படும் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம். அப்போ இவ்வளவு தெளிவாக அந்த நாட்டில் இருக்குமா இருந்திருக்குமானா நிச்சயமாக ஹைலி டவுட்ஃபுல். அப்போ கலங்கலான தன்னுடைய முகத்தை பார்த்து எப்படியோ நான் புரிந்து கொண்டதை பார்த்து அந்த பக்கம் போன உடனே என்னையும் மறந்து போகிறான். இப்போ வசனம் என்னன்னே தெரியாம ஏ மேலோட்டமாக சும்மா இரு தேவன் பார்த்துக் கொள்வார்னு அது அறகுறையா புரிந்து கொண்டு நான் போனால் என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடித்து விடுகிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 3:4 என்ன சம்பந்தம் சொல்லிட்டு அதுல வந்து இந்த வசனத்தை கேட்டு அவர் பயங்கர சண்டைக்கு வந்தார். நான் இப்ப சொன்னேன், ஐயா முதல்ல தமிழ்ல பைபிள் எழுதப்படவில்லை, அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் வாஸ் ரிட்டன் இன் சம் அதர் லாங்குவேஜ், அதுல இருந்து நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. இது புதிய ஏற்பாடு, நமக்கு கிரேக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு பகுதி. அப்போ ஒரிஜினல் வேர்டு என்ன என்று பார்க்கும் பொழுது அனாமியா, அனோமியா, அனோமியாங்கிற வார்த்தை தான் நியாய பிரமாணம் என்று இங்கு அவர்கள் மொழிபெயர்க்கிறார்கள். அப்ப அந்த அனோமியா என்கிற வார்த்தை என்னென்றால் சட்டம், தேசத்து சட்டம். நான் இப்பொழுது துபாயில் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் துபாய் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை நான் மாறி நடந்தால் அது நான் தவறு செய்கிறவன். அப்போ அவர் அதை தான் சொல்றார், நியாயமான பிரமாணம், உண்மையான பிரமாணம், நடைமுறையில் இருக்கிற பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அப்போ நான் சத்தியத்தில் இருக்கிறவனாக இருந்தால், கிறிஸ்தவனாக இருக்கிறவனாக இருந்தால், கிறிஸ்து என்னுடைய தலையாக இருந்தால், நான் கிறிஸ்துவின் தலைக்கு கீழே சரீரமாக இருந்தால், என்னுடைய மூளை என்ன சொல்கிறதோ அதற்கு என்னுடைய சரீரம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியலன்னா இது செயலிழந்தது, பால்சின்னு சொல்றது இல்லை, நம்ம பைபிளில் சொல்ற வார்த்தை தூக்கிட்டு வருவாங்க. அவனை 4 பேரும் அந்த என்ன சொல்லுவாங்க, என்ன இல்லை இல்லை, அவனை கை காலெலாம் விளங்காமல் படுத்து கிடப்பான். திமிர்வாதம், திமிர்வாதம், கரெக்ட், தேங்க்யூ. திமிர்வாதம், திமிர்வாதத்தை பால்சி அப்படின்னு சொல்ல, அந்த பக்கவாதம், அதாவது மூளை இருக்கும் உடம்பு செயல்படாது. அப்படிதான் கிறிஸ்தவம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தலைன்னு சொல்லிக்கொண்டு சரீரத்திலே சரீரமாக இருக்கிறேன்னு சொல்லி செயல்படாமல் இருக்கிறது, திமிர்வாதம் பிடிச்சி கிடக்கிறது. அப்ப அந்த திமிர்வாதம் இருக்கும் பொழுது இது என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே இல்லை, வெட்டிதான் போடணும். எதற்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாக கிறிஸ்தவம் இல்லை, செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரே ஒரு சாப்டரை நான் எடுத்து நான் அதை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். ஏன் இந்த கேள்வியோடு நின்று விடுகிறது என்பதற்கு துவக்கம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், ஏவாளினுடைய சமூகத்திலிருந்து வருகிறது, சம்பவத்திலிருந்து. ஆதியாகமம் 2:17 நாம் அந்த ஆதாரத்தை பார்க்க முடியும். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில்
சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். என்ன தேவன் என்ன சொன்னாரு, யார்கிட்ட சொல்றாரு இந்த வசனத்தை? ஆதாம் இடத்துல சொல்றாரு. இது கொடுத்தது ஆதாம் இடத்துல, ஏவாள் இடத்துல கிடையாது. ஆதாம் இடத்துல கட்டளை எடுக்கிறார். அப்போ ஏவாள் உருவாக்கப்படவே இல்லை. அதுக்கப்புறம் தான் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு அடுத்த வசனத்துல இருந்து அதுக்கப்புறம் ஏவாள் உருவாக்கப்படுறாங்க. இந்த கனியை நீ என்ன பண்ணக்கூடாது, நீ புசிக்க கூடாது. ஏன் புசிக்க கூடாதுன்னா, நன்மை தீமை என்னன்னு உனக்கு தெரிய வந்துவிடும், ஆகவே நீ புசிக்காது என்று அவர் சொல்லுகிறார். ஏவாள் என்ன பண்றாங்க, அந்த சர்பம் சொன்னதை கேட்டு அதை புசித்து விடுகிறார்கள். இப்ப சர்பம் ஒரு காரியத்தை சொன்னது, 3:4-5 பாருங்க. அப்பொழுது சர்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. 5 நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்போ என்னுடைய ஒரு கேள்வி, சர்பம் வந்து எவ்வளவு இடத்துல என்ன சொல்லுது, நீ இதை சாப்பிட்டால் நீ சாக மாட்டாய் அப்படின்னு சொல்லுது. அது உண்மையா பொய்யா? பிசாசு சொன்னது உண்மையா பொய்யா? பிசாசு சொன்னது உண்மை தானே? ஏவாளும் ஆதாம் சாப்பிட்டாங்க, செத்து போனாங்களா? உயிரோட தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தானே ஒரு பிள்ளைங்கள்லாம் பிறக்கிறாங்க, அவங்க எங்க செத்தாங்க? அப்போ பிசாசு சொன்னது உண்மையா பொய்யான? உண்மை அல்ல, பொய்ய அல்ல, உண்மையும் அல்ல. ஏன் அப்படின்னா, தட் வாஸ் ஹாஃப் ட்ரூத், பாதி பொய் பாதி உண்மை, பாதி உண்மை பாதி பொய். தேவனுடைய நோக்கம் ஆத்மாவுக்கு உரியது, பிசாசினுடைய நோக்கம் உலகத்திற்குரியது. அவன் சொன்ன வார்த்தை உலகத்தை குறித்து அவன் நீ சாவதில்லைன்னு சொன்னான், தேவனோ மாம்சத்தை குறித்து அவன் கவலைப்படவில்லை, நீ ஆவிக்குரிய விஷயத்துல நீ மறுத்து போவா என்று அவர் சொன்னார். அதனாலதான் வாழ்க்கையில நம்ம பேசும் பொழுது முழுமையான ஒரு சப்ஜெக்டே பேசவில்லை என்று சொன்னால் அது அழிவுக்கு நேராக கொண்டு போகும். ஹாஃப் ட்ரூத் இஸ் த ஹோல் டேமேஜ் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வசனங்களை படிக்கும் பொழுது அதனாலதான் மேலே கீழே அந்த கான்டெக்ஸ்ட் ஃபுல்லா படிக்கணும். நடுவுல இருந்து எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஏமாந்து போவோம். அதை நம்பிக்கொண்டு நாம் ஏமாந்து விடுவதற்கு காரணம் வாழ்க்கையில இன்னமும் வரியர்களாக கிறிஸ்தவத்திலே வளராமல் இருப்பதற்கு காரணம் இந்த மாதிரி அரைகுறையாக புரிந்து கொண்டு போவது. ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க அந்த புத்தி வந்தது. இன்றைக்கு வரைக்கும் சின்ன குழந்தை எழுந்திரிச்ச உடனே அது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்னன்னு கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா தெரிந்து கொள்ளணும். நாமும் கிறிஸ்தவர்களும் இது என்ன, இது என்ன, இது என்னன்னு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே அன்றி அடுத்தபடி விட்டு நாம் செயல்பாட்டுக்கு இறங்குவது அல்ல. நான் எந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறேன், எந்த கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கிறேன், எந்த சத்தியத்திலே நான் இருக்கிறேன், எதற்கு நான் கீழ்ப்படைந்திருக்கிறேன், எப்படி நான் தேவனை தொழுது கொள்கிறேன், எந்த முறையை நான் பின்பற்றுகிறேன், இதெல்லாம் தெரிந்தாலும் பாரம்பரியத்தை விட்டு உடைத்து வெளியே கீழ்ப்படிவதற்கு நமக்கு மனம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை அப்படியே சும்மா இருப்பீர்கள் தான். தேவன் பார்த்துக்கொள்ள, தேவன் பார்த்துட்டு தான் இருப்பார், அவரும் பார்த்துட்டே தான் இருப்பார், அவரும் செயல்பட மாட்டார். நாமும் செயல்பட போறதில்லை, அவரும் செயல்பட போறதில்லை. இந்த கேள்வி, அந்த பாதி ட்ரூத் என்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. எபிரேயர் 13:5 பாருங்க, ரொம்ப ஃபேமிலியரான ஒரு வார்த்தை, எல்லாரும் வீட்லயும் அநேகமா அது மாட்டியிருக்கும். எபிரேயர் 13:5 அதுல ஃபுல்லா மாட்டிருக்காது, பாதிதான் மாட்டிருக்கு. நீங்கள் பனாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது மாத்திரம் தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அப்படின்னு அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்பதான் அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இன்னொரு வசனத்தை கூட பாருங்க, ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா, மார்க்கெட்ல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்னு தான் வசனம் போட்டிருப்பான். முன்னாடி 2 போட்டிருப்பான், பின்னாடி 2 போட்டுருவான். ஆனா யாருக்கு நன்மை நடக்குமா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும்
தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், வசனத்தை கேட்டிருக்கிறோம், அதை நாம் விசுவாசித்திருக்கிறோம், நம் மனம் திரும்பி இருக்கிறோம், என்னுடைய பாவத்தை அறிக்கையிடவில்லை, நான் விசுவாசத்தை அறிக்கையிட்டிருக்கிறேன். அதற்கு பின்பு நாம் மரணத்துக்கு ஒப்பாக ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்திருக்கிறோம். இதுதான் ரட்சிப்பினுடைய அந்த திட்டம். அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருந்தால் அதற்கு பின்பு நான் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். இல்லைன்னா பைபிளோடையே வச்சுட்டு முத்திட்டு முத்திட்டு தலானி கடையிலே உட்காந்து எப்போ பாரு சோத்திரம் சோத்திரம் உட்காந்தா சோத்திரம் எதிர்த்தா சோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தை கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது. சோஸ்திரம் அப்படிம்பாங்க, சோத்திரம் அப்படிம்பாங்க, சிலர் பிரைஸ் பிரைஸ்லா அப்படின்னு பிரைஸ்லா. இல்லாம ஏன் இந்த தேவையில்லாத வேலை நல்லா தெரிஞ்ச மொழியில சொல்லிட்டு போங்க. அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் இருந்து அதற்கு பின்பு அவரிடத்துல நாம் அன்பு கூறுதால் நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம எதிர்த்த வீட்டு பையனோ அல்லது பக்கத்து வீட்டு பையனோ நம்மளோட ரொம்ப அன்பா இருக்கிறார், போற நேரம் வர நேரம் எல்லாம் நமக்கு உதவியா இருக்கிறாருன்னா நம்ம சொத்தை எழுதி கொடுத்துருவோமா? எழுதி கொடுக்க மாட்டோம். உரிமை இல்லாதவர் அன்புதான். நீ அன்பா இருக்கியா, வந்தியா, போனியா, சாப்பிட்டியா, இல்ல கூட ரெண்டு நாள் படுத்து உங்கனியா, உதவியா இருந்தியா, ரைட்டு. ஆனா உரிமை இருக்கா? உரிமை இல்லை. அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அதை தான் நம்ம யாக்கோபுல நம்ம படிக்கிறோம். சுயாதீன பிரமாணம், யாக்கோபு 1:25 நினைக்கிறேன். சுயாதீன பிரமாணமாகி பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். சுயாதீன பிரமாணம், லிபர்டி லா, லா ஆஃப் லிபர்டி என்று சொல்லப்படுது. அதாவது விடுதலை பிரமாணம், நான் விடுதலை பெற்ற பிரமாணத்திலே இருக்கிறேன், நியாய பிரமாணத்திலே இல்லை. நான் 613 கட்டளைகளிலே கிடையாது, 10 கட்டளைகள் கீழே நான் கிடையாது. நான் சுயாதீன பிரமாணத்திலே நான் இருக்கிறேன், விடுதலை பிரமாணத்திலே இருக்கிறேன். இயேசு என்னை விடுவித்ததுனாலே நான் பாவத்திலிருந்து விடுதலையாகி நான் தேவனுக்கு என்று தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் கர்த்தருடைய பற்றி நமக்கு ஒவ்வொரு முறையும் பங்கெடுக்கும் பொழுதெல்லாம் நான் அதை தான் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ சுயாதீன பிரமாணத்தில் நாம் இருக்கும் பொழுது அதை உணர்ந்தவர்களாய் அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நான் செயல்பட வேண்டும், கேட்கதன்படி நான் செயல்பட வேண்டும். சும்மா இருப்பீர்கள் சொல்லி நான் நம்பி இருப்பதில், நான் செயல்பட்டால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். Thank you.